அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகன்நாதன் KTV SCHOOL யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டடய அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அட்மிஷன் மட்டும் கிடையாது, கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் எப்படி, சிலபஸ் என்ன இருக்குது, எப்போ எக்ஸாம் நடக்கும், இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த கூடிய சீக்கிரம் இந்த 2022 அப்ளிகேஷன் ஆரம்பித்தாச்சு, அப்ளை பண்ணிகிட்ருக்குறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் கட் ஆஃப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன், ப்ரைவேட் காலேஜஸில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அதாவது எதிர்பார்க்கலாம் அப்படின்றத டீட்டெயில் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லல தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. ஓகே, இதுக்கு நான் முந்தின வீடியோவில் கொடுத்துருந்தேன். என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. இந்த வீடியோவில் அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆர் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். TNAU அஃபிலியேட்டட் காலேஜஸ் 28 காலேஜஸ் இருக்குது. அதில் 2 காலேஜ் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர், BSc ஹார்டிகல்ச்சருக்கும், மீதி 26 BSc அக்ரிகல்ச்சர் கோர்ஸு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 28 காலேஜில் என்ன கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருக்குது இப்போ டாப் காலேஜஸ் அண்டு நெக்ஸ்ட் லெவல் காலேஜஸ்ன்ற அதை பற்றின வீடியோ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பட் நான் இது வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷன் ஃபார் எல்லா காலேஜுக்கும் நான் சொல்கிறேன். இருக்குது ஸோ ப்ரைவேட் காலேஜில் லா இல்லை, கடைசியாக ஜாயின் பண்ண போகிற வரைக்கும் பார்த்தோம்னா OC கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 180 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. 180க்கு மேலே இருந்தால் OC கம்யூனிட்டிக்கு கண்டிப்பாக சீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி BC கம்யூனிட்டிக்கு பார்த்தோம்னா கடைசியில் லோயஸ்ட்டு காலேஜ் நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 175 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்துட்டு இன்னமும் டவுன் ஆச்சு. பட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் கன்ஃபியூஷன் வந்தது, லேட்டாச்சு, கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஜாயின் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம். இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராப்பராக நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் அந்த ரேட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன்னா மெடிக்கல் போவாங்க, அடுத்த வெட்டனரி இருக்குது, ஃபிஷரிஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இதில் சில பேர் வருவாங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. நான் சொல்கிறது ஸோ OC பொறுத்த வரைக்கும் ஒரு 180+ இருந்தால் ஒரு சேஃப் சைடுன்னு சொல்லலாம். BC பொறுத்த வரைக்கும் 175க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ MBCக்கும் கிட்டத்தட்ட அந்த தான், பெரிய வித்தியாசம் இருக்காது BCக்கும் MBCக்கும். BNன்னு இருக்கு இல்லையா, BCயும் அவங்களுக்கு பார்த்தோம்னா மேபி ஒரு 2 மார்க் 3 மார்க் குறையலாம். அதாவது ஒரு 173 அப்படி வரலாம், இல்லை 170க்கு மேலே இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. பட் SC இதெல்லாம் 170க்கு மேலே இருக்கணும். இப்போ நிச்சயம் வரும், வேக்கன்சி இருந்தால் நான் கீழே போயிட்டே தான் இருக்கேன். இந்த ஸ்பாட் அட்மிஷன் வரைக்கும் கூட போகும். அட்மிஷன் கவர்மெண்ட் காலேஜ் முடிச்சு அடுத்து ப்ரைவேட் காலேஜ் ஓடி அதுக்கு அடுத்தும் வேக்கன்சி இருந்தால் ஸ்பாட் அட்மிஷன் நடத்துவாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் கட் ஆஃப் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ SCக்கு ஒரு 170னா SCக்கு ஒரு 167, 168 அந்த ரேஞ்சு, STக்கு 160 மேலே, இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸில் இந்த 28 காலேஜஸில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத ஒரு எஸ்டிமேஷன்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது மாறும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ப்ளஸில் தான் போகுமே தவிர மைனஸில் இன்னும் டவுனாக வரதுக்கு வாய்ப்பு கம்மி. அது எப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷம் அட்மிஷன் பொறுத்து தான். ஸோ ஓரளவு இப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க, 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் டைம் இருக்குது, அப்ளை பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி மெரிட் லிஸ்ட்டை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எவ்வளோ பேர் என்ன மார்க்கில் இருக்காங்க, என்ன ரேங்க்கில் இருக்காங்க, என்ன கம்யூனிட்டிஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அதை கொஞ்சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்ல முடியும். ஸோ இதுவரை நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மிக பயனுள்ளதாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து சேரும். இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV SCHOOL.